ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து புட்டி தான், வால் புட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபெவிகோல் போட்டு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து கல் மாதிரி அப்படி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து எல்லோவில் வந்து லைட்டாக ரெட்டு மிக்ஸ் பண்ணி தான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நான் நிறைய கலர் கொடுத்து பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்புறம் கடைசியில் இது கொடுத்துருக்கேன். இதில் வந்து சின்ன பட்டர்ஃப்ளை இது மாதிரிலாம் வச்சுருக்கேன். நான் இன்னும் அழகாக நீங்கள் செய்யலாம், என்னால் இதெல்லாம் இப்படிலாம் தான் செய்ய முடிஞ்சுது. என்னால் இவ்வளோ செய்ய முடியும்னா நீங்கள்லாம் வந்து செய்யும்போது இன்னும் அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வால்புட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மார்க் போட்டிங்கன்னா, நைஃபாலேயோ ஏதாவது ஒரு குச்சியாலும் நீங்கள் வந்து மார்க் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு காயம் வச்சு நல்லா தேய்ச்சி ஈவன் பண்ணி விட்டுடுங்க. சம்டைம்ஸ் அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கும், அப்போ கொஞ்சம் ஈவன் பண்ணுறதுக்கு உப்பு காயம் போட்டு நான் கொஞ்சம் மெல்லமாக தேய்ச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வார்னிஷ் அடிக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஐஸ் குச்சி வச்சு சுற்றிலும் ஒரு காமௌண்ட் வால் மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம ஐடியா தான், நமக்கு எப்படி என்னென்ன தோணுதோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாட்டிலுக்கு நம்ம வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அட்டைப்பெட்டியோட பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வேணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இங்கே ஒட்டலனாலும் பிரச்சனை இல்லை, இங்கே மட்டும் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு இந்த சைடு இப்படி நம்ம வந்து ஒரு இந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம் ஸ்டிக் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம், ஒரு டோர் வைக்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்த அட்டைப்பெட்டி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபெவிகால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் இப்படி தூக்கி நிற்கிற மாதிரி நம்ம உள்ளே வந்து இந்த சென்டர் பார்ட்டு கொஞ்சம் தூக்கி நிற்கிற மாதிரி. இப்போது ஃபெவிகோல் தண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வந்து இதை வந்து புட்டி பவுடரில் போட்டுடலாம். இப்போது இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டோம். இப்போ நம்ம உடனே பாட்டில் மேலே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டில் மேலே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திக்காக சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சால் தான் முடியும். அட்டைப்பெட்டி மேலே கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அது அட்டை எடுத்துக்கும். இப்போது இந்த மாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம கையில் தொட்டு தொட்டு நம்ம இப்படி நல்லா பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இது நல்லா வரும். நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம இப்படி வைக்கும்போது அப்படியே ஒழுகி போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி தொட்டு 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 நம்ம எல்லா இடத்துலையும் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக ரொம்ப திக்காக இருந்தால் அப்படியே பீஸ் பீஸாக வந்துடும், காயும்போது வெளியே வந்துடும். ஒரு ஆஃப் காயணும், அப்போ நம்ம வந்து கோடு போட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கல்லுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ஒரு செங்கல்லோட அளவில் நம்ம வந்து கல்லுக்கெல்லாம் நம்ம வந்து அப்படியே அதில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு குச்சியாலேயோ இல்லைன்னா ஒரு நைஃபினாலேயோ அப்படி வந்து நம்ம கட்டம் கட்டம் இதில் போட்டு
இப்போ நம்ம க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபெதர் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கையில் உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வந்து அதை ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டு ஒரு டிசைன் வந்து லைட்டாக, இப்போது இந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி அந்த மேல்கூரையில் ஒட்டிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட சென்டரில் ஒரு பீட்ஸ் ஒட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதுலேயே கிளேலேயே பீட்ஸ் மாதிரி செஞ்சு வைக்கலாம். இப்போது நான் ஸ்டெப் மாதிரி அட்டைப்பெட்டி வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதில் தர்மோகோல் அடியில் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்டெப் மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் க்ளே வச்சு ஸ்டெப் மாதிரி மூணு ஸ்டெப் கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே வந்து ஒரு செடி வந்து இங்கே ஒரு லாஜிக் படி இங்கே பூ இருக்கிறதுனால அதுக்கு ஒரு செடி இங்கேருந்து போய் அந்த செடியில் பூ பூத்து அந்த கூரை ஃபுல்லாக பூ இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. இங்கே ஒரு சின்ன விண்டோ இருக்குது. இது டோரு, டோருக்கு நான் பிளாக்கு ப்ரௌன் எல்லாம் சேர்த்து அடிச்சு இந்த தேங்காவோட இந்த தேங்காய் காஞ்சது, அதாவது தேங்காயோட பால் எடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து காஞ்சது. இது வந்து என்னோடய ஓன் ஐடியா தான். ரொம்ப நேரம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், நைட்டெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். புல் வச்சால் நல்லாயிருக்குமே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்த ஐடியா தான் தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி தேங்காய் இது ட்ரை ஆனதும் இதை நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு இதில் கலர் போட்டால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு என் மனசில் அப்படியே பெற்றுட்டே இருந்துச்சு. அதே மாதிரி செஞ்சேன். கொஞ்சம் புல் போல் தான் இருக்குது. இது இப்போ ஒன்ஸ் தான் போட்டிருக்கேன். இனி இப்போ நல்லா காஞ்சிச்சுன்னா நம்ம வந்து திருப்பி இது வந்து திருப்பி இதுக்கு மேலே ஃபெவிகோல் போட்டு இன்னும் வரணும், இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம போடலாம். இதுவே ஒரு அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான், குழந்தைங்களாலலாம் செய்ய முடியாது. கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு உட்காந்து செய்ய வேண்டிய வேலை தான் இதெல்லாம். நீங்கள் வந்து இந்த இதுக்கு பதிலாக நம்ம கல் கல் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வால் புட்டி வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் பேரிஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். நான் இது தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சார்ட் பேப்பரை கட் பண்ணிவிட்டு கல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டு கதகு ஜன்னல் வச்சா போதும். நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துட்டேன், திருப்பி அதை வச்சேன். இது ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன் நான். என்ன ஒர்க் பண்ணேன்னு கேட்டால் எனக்கே தெரியல. திருப்பி திருப்பி எடுத்து பல கலர் பெயிண்டெல்லாம் அடித்து பார்த்துட்டு கடைசியில் இந்த கலர் எனக்கு ஓரளவுக்கு பெட்டராக தெரிஞ்சுது, அதனால் இப்படி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அக்ரிலிக் பெயிண்ட் தான். இது நம்ம ஒரு செட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். அதேமாரி ப்ரெஷ் வாங்கிட்டனாலும் நாலு ப்ரெஷ் கிடைக்கும் ஒரு செட்டில். அதில் நமக்கு பல அளவு இருக்கிறதுனால நமக்கு இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைன்னா நான் லிங்க் கீழே போடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாரி கிளேவும் சரி, நம்ம அதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நமக்கு வந்து எல்லாமே இருக்கிற இடத்துக்கு வந்துடும். நம்ம வந்து ஒரு இடத்துல போய் அதை வாங்கி ஷாப்பில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை.